நிறைய பேர் இப்போ நீங்கள் இங்கே வர்றீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிடுறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஃபீல் கிடைக்கும். இது போனீங்கன்னா வீட்டுக்கு போனாலும் அந்த ஃபீல் கொஞ்சம் நாள் நீடிக்கும். பிறகு அதில் ஏதாவது அங்கே ஏதாவது சூழ்நிலைகளினுடைய தாக்கத்தினாலே இதனாலேயோ அதுகள் சில மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நமக்கு என்ன தோணும்? இப்போ இந்த நல்ல ஃபீல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஞானத்தில் இருக்கோம். அந்த ஃபீல்லாம் போயிட்டுதுன்னு சொன்னால் அப்போ ஞானம் நம்மளை விட்டு போயிட்டுது, பழைய எப்படி நம்ம ஞானத்தை அடையணும் ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கோயில்பட்டியில் ஒரு இன்ஜினியர், அவர் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறார். ஐயா, உங்கள் கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி முகாம்லாம் நடத்தாத நேரம் அது, சும்மா நேரடியாக சிலது பேசுவோம், சில புக்குகள் படிப்பாங்க, படித்ததுனாலையுமே சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவர் ஃபோன் பண்ணுறார், ஐயா நான் உங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய மன அனுபவங்களே மாறி போச்சு. இன்றைக்கி காலையில் என்னுடைய பைக்கை நான் தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே அந்த பைக்காகவே மாறிட்டேன். எனக்கு அந்த பைக்குக்கும் வித்தியாசமே இல்லை, நானே அந்த பைக் தான், நான் தான் பைக்கு, நான் என்னையே தொடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்குமா ஐயான்னு கேட்குறாரு. ஆமாம், ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும். அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணுறார், ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுத, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா? அப்போ நீங்கள் அன்னைக்கு சொல்லும்போது எனக்கு தெரியும் இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கும், நாளைக்கு போயிடும் எனக்கு தெரியும். சரி, உங்களை குழப்ப வேண்டான்னு சொல்லி நான் சரி இதான் ஞானனி நானும் சொத்து சொல்லிட்டேன். அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? ஞானங்கிறது வந்து என்ன அனுபவங்கள் வந்தாலும் அந்த அனுபவங்களை பற்றி பிடிக்கக்கூடாது. அனுபவங்களை பற்றி பிடிக்காமல் இருக்கிறதான் ஞானம். வழியே எந்த அனுபவம் நல்லா இருக்குன்னு சொல்லி பற்றி பிடிச்சிங்கன்னா அதான் ஞானத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு அன்பர், அவர் எப்படின்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி தான் நல்லா இது பண்ணி எனக்கு நல்லா இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது, ஒரு நான் ஒரு குழந்தையான மாதிரியே ஆயிட்டேன். இப்போ எனக்கு குழந்தைக்கு எனக்கு வித்தியாசமே தெரில, எல்லாமே ஒரு குழந்தைத்தனமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்குது. இப்போ ஞானம் அடைஞ்சான்னா இப்படி தான் ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஆமாம், அப்படி தான் ஆயிடுவாங்க. பிறகு அவரும் இதே மாதிரி தான், ஒரு வாரம் கழித்து, ஐயா அந்த குழந்தைத்தன்மை என்னை விட்டு போயிட்டுது, அப்போ நான் வந்து ஞானத்துலேருந்து நழுவிட்டேண்ணா. இல்லை, எல்லாம் எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் முதல்ல அவர் சொல்லும் பொழுது ஆமாம் எல்லாமே சரிதான் ஆமான்னு சொல்லிடுறது தான், ஏன்னா அவங்களுக்கு குழப்பக்கூடாது. பிறகு அதுக்கப்புறம் அவங்க சொல்லும்போது தான் சொல்கிறது, நீங்கள் முதல்ல சொல்கிற அன்னைக்கே அது உங்களோட போயிருந்து எனக்கு தெரியும், இருந்தாலும் அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சரி ஆமான்னு சொல்லி சொன்னேன். அதனால் எந்த அனுபவமாக இருந்தாலும் வரும் போயிடும், அது போகிறது தான் கரெக்ட், எதுலேயுமே நீடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து புது புது அனுபவங்கள்லாம் ஏற்படணும்னு சொன்னால் பழைய அனுபவங்கள் போனால் தான் புது அனுபவங்கள் ஏற்படுறதுக்கே சாத்தியமாகும். அப்போ நீங்கள் ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், நின்ன இடத்துல நிற்கக்கூடாது. அதனால் உங்கள் அந்த புது புது அனுபவம் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து திறந்த ஒரு தன்மையாக நீங்கள் மாறிடணும், எதையாவது ஒன்றால் லாக் ஆகிடக்கூடாது. அதுதான் உண்மையான ஒரு நல்ல. ஆனால் நம்மளை அறியாமலே என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல நிலையில் இருக்கணுங்கிற ஒரு தேட்ஸ்ட்டு, ஒரு தாக்கம், ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லி ஒரு நல்ல நிலையை தேடுற ஒரு போக்கு தான் இங்கே வந்துடுது. இப்போ நாங்கள்லாம் என்ன கடைசியில் எல்லா ஞானிகளையும் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் தூக்கி போடுற நிலை தான், எதையும் அடைஞ்சு மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஏன்னா அங்கே நாம் தூக்கி போடுறது என்னன்னு சொல்லி சொன்னால், எது இதை தூக்கி போட்டானே என்னதோ கிடைக்கும்னுட்டு போடுறது இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாமே சகிக்க முடியல, எதை என்ன பண்ணணும்னு தெரில, என்ன செய்யணும்னு தெரில, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சரி எதுவும் வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போடுற நிலையில் அந்த மனசு வந்து ஒரு சுதந்திரம் அடைஞ்சிருது, எதையுமே பிடிச்சு வைக்காத ஒரு நிலை ஏற்பட்டுருது. அப்போ அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல நிலையை எதிர்பார்த்து நம்ம எதையுமே செய்யலை. அப்போ நல்ல நிலையை எதிர்பார்த்து செய்யாத நிலை தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு ஞானத்தோடு நம்ம செயல்படுறதுங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த இயற்கையான இயக்கத்துக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணாத நிலைமைக்கு ஏற்பட்டுருது.